We thank the Lord for these Wednesday Bible studies. In the புதன்கிழமை வேத கூடுகைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். And the Lord has been helping us to hear about our progressive salvation. நம்மளுடைய முன்னேறுகிற இரட்சிப்பை குறித்து கேட்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். You know, we thank God for the way he has been opening unto us his mind and thought that he wants to bring us into the full salvation in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற முழுமையான இரட்சிப்பிலே நம்மை தேவன் கொண்டு வர வாஞ்சிக்கிறார் என்கிறதான தேவ விருப்பத்தையும் நினைவையும் நமக்கு தேவன் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். We see that there are many who are very settled in their spiritual life because their spirit has been saved. அநேகர் தங்களுடைய ஆவி இரட்சிக்கப்பட்டிருப்பதன் நிமித்தமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேங்கி இருக்கிற நிலையில் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். You know, and may God help us that we may give ourselves to God's mind that is revealed in his word. வசனத்திலே வெளிப்பட்டிருக்கிறதான தேவ சிந்தைக்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Yes. You know, many are not open to God's word. அநேகர் தேவ வார்த்தைக்கு திறந்திருக்கிறதில்லை. They are not open to God's, you know, word which he would like to reveal to them progressively. அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறதான வார்த்தைகளுக்கு அவர்கள் திறந்திருக்கிறதில்லை. Many are satisfied with their foundations. அநேகர் அவருடைய அஸ்திவாரங்களினாலே அவர்கள் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். The word of God is very clear, having laid the foundation, let us move on unto the completion or to maturity. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, நம்முடைய அஸ்திவாரத்தை போட்டுவிட்டு நாம் அதனுடைய நிறைவுக்கு அல்லது முடிவுக்கு செல்வோம் என்று சொல்கிறது. So we thank God for all that God has spoken to us. ஆகவே தேவன் பேசிய எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்துவோம். You know, one important thing we heard. ஒரு முக்கியமான காரியம் நாம் கேட்டோம். Is that our spirit is saved and our soul realm is to be now saved. நம்முடைய ஆவி இரட்சிக்கப்பட்டது, இப்பொழுது நம்முடைய ஆத்மா இரட்சிக்கப்பட வேண்டும் என்று கேட்டோம். Yes, this is the time we have to experience that great change in our thought, in our emotions and in our will. இந்த நாட்களில் தான் நம்முடைய சிந்தனை, நம்முடைய உணர்வுகள், நம்முடைய விருப்பங்களிலே மிகப்பெரிய மாற்றத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். And we heard very clearly from God's word. நாம் தேவ வசனத்திலிருந்து மிக தெளிவாக கேட்டோம். Very progressively that how our thought realm is filled with, you know, certain things which are being taught and practiced among believers and Christians. அப்படியாக விசுவாசிகள் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் சிலவிதமான காரியங்களால் நாம் கேட்டிருக்கிறோம். அதை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவைகளெல்லாம் நம் சிந்தை நிறைந்திருக்கிறது. You know, and because of that, இதன் நிமித்தமாக, you know, many people are, you know, kind of stagnant in their spiritual life. அநேகர் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தேங்கிய நிலையில் இருக்கிறார்கள். You know, the thought realm is still in a place where there is no real change. இன்னும் உண்மையான மாறுதல் இல்லாத நிலையிலே அநேகருக்கு தங்களுடைய சிந்தனை இருக்கிறது. Listen very carefully. The things would sound very elementary. இந்த காரியங்கள் மிகவும் அடிப்படையாக இருக்கலாம். It may not sound very, you know, revelation. அது ஏதோ ஒரு வெளிப்படுதல் இல்லாதது போல இருக்கலாம். There is nothing as a great revelation in what we are hearing. நாம் கேட்பதிலே ஏதோ ஒரு பெரிய வெளிப்பாடு இல்லாமது போல இருக்கலாம். There may not be anything like something that touches the end. அந்த கடைசி காலத்தை தொடுகிற வார்த்தை இல்லாமல் இருக்கலாம். இல்லாதது போல இருக்கலாம். You know, but these are very important things if we are to move on to the end. ஆனால் இந்த கடைசி காலத்திற்கு நாம் செல்ல வேண்டும் எனில் இவைகள் எல்லாம் மிக முக்கியமான காரியங்களாகும். You know, it's very important for us to move on into maturity. பரிபூரணத்திற்கு செல்ல வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. Because it's not a matter of a doctrine but it's a matter of life. ஏனென்றால் இது உபதேசத்தின் காரியம் அல்ல, இது ஜீவனின் வாழ்க்கையின் காரியம். So listen very carefully. ஆகவே கவனமாய் கேளுங்கள். We heard about the kingship of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவர் அந்த கர்த்தத்துவத்தை நாம் கேட்டோம்.
You know, the lordship of Christ. தேவனுடைய கர்த்தத்துவத்தை கேட்டோம். You know, though these things are there in God's word, we see that our lives are far away from the reality of this world. இந்த காரியங்கள் எல்லாம் தேவ வசனத்தினை காணப்பட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கை இதை விட்டு மிக தூரமாகவே இருக்கிறது. Yes, we have seen that. இதை நாம் தெளிவாக பார்த்தோம். We heard we are no more to be slaves unto sin but slaves unto the நாம் இனிமேல் பாவத்திற்கு அடிமையாக இல்லாமல் தேவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டோம். You know, we heard what a slave is. ஒரு அடிமை என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம். You know, he is completely, you know, bought by the master. அவன் முழுமையாக எஜமானால் வாங்கப்பட்டிருக்கிறான். There is nothing of his own. அவனுக்கு என்று சொந்தமான காரியங்கள் இல்லை. You know, we heard this very clearly. Now, this is not what I am saying, but this is what Jesus said. இதை நான் சொல்லவில்லை, இதுவே இயேசு சொல்லியிருக்கிறார். You know, and this is what the word of God speaks about every true disciple of Jesus Christ. இயேசுவினுடைய உண்மையான சீஷனை குறித்தும் வேதம் சொல்கிறது. And we also heard last week very clearly. கடந்த வாரம் கேட்டோம். You know, we are to lose our identity. நம்முடைய அடையாளத்தை நாம் இழக்க வேண்டும். Yes. We have to take on his identity. நாம் அவருடைய அடையாளத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Many a time preachers say to the new believers that you should know your identity in Christ. அநேக வேளைகளிலே பிரசங்கியாளர்கள் புதிய விசுவாசிகளுக்கு சொல்கிறார்கள் உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். They never tell them that in order to gain that identity one has to lose his own identity. அந்த அடையாளத்தை பெறுவதற்காக ஒருவர் தன்னுடைய அடையாளத்தை இழக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறதில்லை. Yes, we heard. We are in the Lord. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். And in order to be in Jesus. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதற்கு we must leave everything and become Jesus. நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவாக மாற வேண்டும். That is the meaning of true salvation. அதுவே உண்மையான இரட்சிப்பின் அர்த்தமாகும். He who loses ஒருவன் தன் ஜீவனை இழந்தால் will have அதை பெற்றுக்கொள்வான். Yes. And we heard saw the wonderful example of the Lord Jesus Christ himself. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான உதாரணத்தையும் நாம் பார்த்தோம். His meat was to do the will of the Father. பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே அவருடைய போஜனமாய் இருந்தது. And the son became the real meal for the father. அந்த பிதாவுக்கு who took delight in பிதாவுக்கு குமாரனானவர் அருமையான போஜனமாக இருந்தார். அவரிலே பிதா பிரியப்பட்டிருந்தார். He said I do nothing of my own. அவர் சொன்னார் நான் என்னுடைய சொந்த காரியத்தை செய்ய மாட்டேன். What he my father says the same thing I speak. பிதா சொல்கிறதையே நான் சொல்வேன். What I see him do the same thing I do. அவர் என்ன செய்கிறாரே பார்க்கிறேனோ அதையே நான் செய்வேன். He was fully dissolved in the அவர் father. அவர் பிதாவிலே முழுமையாக கரைந்திருந்தார். He lost himself பிதாவிலே தன்னைத்தானே முழுமையாக கரைத்திருந்தார். You know, so we saw wonderful example of the Lord Jesus Christ. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான உதாரணத்தை நாம் பார்த்தோம். You know, tonight I want to move on to another aspect. இன்னொரு கோணத்திலே நான் இன்று இரவு சொல்கிறேன். You know, our minds are so much filled with the fifth gospel. நம்முடைய சிந்தையானது ஐந்தாம் சுவிசேஷத்தினால் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Even though we may hear deeper things in Christ. கிறிஸ்துவுக்காக ஆழமான காரியங்களை நாம் கேட்டிருந்தாலும் கூட. Though we may desire for the end time truth. இன்னும் நாம் கடைசி கால சத்தியங்களுக்கு நாம் வாஞ்சித்தாலும் கூட. Though we may talk about the coming kingdom. நாம் வருகிற ராஜ்யத்தை குறித்து பேசினாலும் கூட. We see that we are still in our thought realm is still governed by so much of the self life. இன்னும் நம்முடைய சிந்தனையின் மண்டலமானது சுயவாழ்வினால் அதிகமாக பிடிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Yes. You know, and as I said, it's the thought realm, the mind that has to be renewed, that has to be changed. ஆகவே நம்முடைய சிந்தனையின் மண்டலம், நம்முடைய மனது அதுவே மாற வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் கேட்டோம். Yes, that's where our thought realm is where the change will have to take place. நம்முடைய சிந்தனையின் மண்டலத்தில் தான் அந்த மாற்றம் நடைபெற வேண்டும். You know, and the word of God must cleanses and washes. தேவனுடைய வார்த்தையானது நம்மை கழுவி சுத்திகரிக்கும். So let's be open to the Holy Spirit again. ஆகவே இந்த இரவு பரிசுத்த ஆவியானவருக்கு மறுபடியும் திறந்திருப்போம். We need to be delivered. விடுதலை அடையப்பட வேண்டும். We need to be நாம் கழுவப்பட வேண்டும். நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய நினைவுகளிலே, that we may be people who will progress in our salvation now and இன்று இப்பொழுது நம்முடைய இரட்சிப்பிலே முன்னேறுகிற ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். Yes, as I said, we are so deeply rooted that we do not even realize
that our thinking is going the same way as it used to be. நம்முடைய சிந்தனையானது எப்படி இருந்ததோ அப்படியாகவே சென்று கொண்டிருக்கிறது என்பதை கூட நாம் அறியாமல் ஆழமாக நாம் வேறு கொண்டவர்களாக இருக்கிறோம். Now, this evening I want to touch upon about being a disciple. இன்று இரவு அந்த சீஷத்துவத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். You know, when you study the word of God, வேதவசனத்தை படிக்கும் பொழுது and search the scripture, especially the gospels and the book of Acts, we can only find the word disciple. You know, we only see the word disciple. Chela. You know, disciple, that's what we get to read. You know, and that word is hardly used today in the churches. இன்று சபைகளிலே அந்த வார்த்தையானது மிக குறைவாகவே பயன்படுத்தப்படுகிறது. But the common word that is being used in the church is the word member. ஆனால் பொதுவாக சபைகளிலே உபயோகப்படுத்துகிற வார்த்தை அங்கத்தினர் என்பதாகும். Member of the church. அங்கத்தினர். And I'll come to that later on more. இதை தெளிவாக நாம் சிறிது நேரத்தில் பார்க்கலாம். But when you read this scripture, ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, you know, the one word that is repeatedly used in the Gospels and in the book of Acts and also see in the letters as well is the word disciple. சுவிசேஷ புத்தகங்களிலும் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலும் நிருபங்களிலும் நாம் ஒரே வார்த்தையை தெளிவாக பார்க்கிறோம், அது சீஷன் என்பதாகும். Now, but the word, that word is hardly heard today in Christendom. கிறிஸ்தவத்திலே மிக குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. Very hardly being used among believing churches. அப்படியாக விசுவாசிக்கிற சபைகளின் மத்தியிலே மிக மிக குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. You know, as I mentioned before, நான் சொன்னது போல, you know, they use the word disciple in order to make sure that some people are being discipled in the church. அந்த வார்த்தையை அவர்கள் எதற்கு உபயோகப்படுத்துகிறார்கள் என்றால், சிலர் சீஷத்துவத்திலே காணப்படுகிறார்கள் என்பதை குறிக்கும் விதமாக. Is something a higher grade of அவர்கள் மிக உயர்ந்த அளவில் இருக்கிறார்கள் என்பதை காண்பிப்பதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் கவனமாக இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்கு. So let's listen very carefully. கவனமாய் நீங்கள் கேளுங்கள். I touched upon this several times. இதை நான் பல நேரங்களிலே சொல்லி இருக்கிறேன். While sharing the word in different places and in different times. பல இடங்களிலே பல நேரங்களிலே இதை நான் வேத வசனத்தை பயன்படுத்தியிருக்கிறேன். But the Lord has brought this up to me again. ஆனால் தேவன் மறுபடியும் இதை எனக்கு கொண்டு வந்தார். To show how much our thought realm is still, you know, trenched into that teaching and practices found in the Christian realm around us. நம்ம சுத்தி இருக்கிறதான கிறிஸ்துவ அந்த மண்டலங்களிலே காணப்படுகிறதான இந்த காரியங்கள் நாம் எவ்வளவாக அமிழ்ந்திருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய சிந்தை அமிழ்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. Yes. So, may God help us again is my prayer. தேவன் நமக்கு மறுபடியும் உதவி செய்ய வேண்டும். We need deliverance in this area. இந்த இடங்களிலே நமக்கு விடுதலை வேண்டும். We need renewal in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபம் வேண்டும். We need a salvation in this area. இந்த இடங்களிலே நமக்கு ஒரு இரட்சிப்பு தேவை. So let's be open to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்திருப்போம். And as I said, the present condition that we see amongst the spirit-filled churches. அப்படி ஆவியினால் நிறைந்திருக்கிற சபையின் தற்போது நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது, இட் இஸ் நாட் ஸ்கிரிப்சர், அது வேத வசனத்தின் படியாக இல்லை. You know, when we know the scripture, but I'm just turning us to that one scripture found in the book of Acts and chapter 11. அப்போஸ்தலர் நடைபடிகள் 11 ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். Acts chapter 11 and verse 26 is a very well known scripture. 26 ஆம் வசனம் நாம் எல்லோரும் அறிந்த வேத பகுதிதான். I would like to read only that portion. And the disciples were called Christians first in Antioch. முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. Yes. So the disciples were called Christians. ஆகவே சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். Yes. You know, so we see that in Antioch. அந்தியோகியாவிலே நாம் பார்க்கிறோம். Where God began a great work. தேவன் ஒரு கிரியையை ஆரம்பித்த பொழுது, you know, there the disciples, அங்க சீஷர்கள், the people who were born again, baptized and spirit filled,
these disciples were called Christians. மறுபடியும் பிறந்து ஞானஸ்தானம் பெற்ற ஆவிக்குரிய ஞானஸ்தானம் பெற்ற அந்த ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். Yes. நிறைந்திருக்கிறது. Yes. You know, everyone in a local church, everyone is a disciple of the Lord Jesus Christ. அந்த உள்ளூர் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். And we do not see that mind in the believers or in the people in the local church. ஆனால் இந்த சிந்தையை நாம் அந்த உள்ளூர் சபையில் இருக்கிற விசுவாசிகளின் மத்தியில் காணுகிறதில்லை. That I am a disciple of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் என்கிற இந்த காரியம். Yes. That you are a disciple of Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள். You are following Christ. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள். Who is your master? அவரே உங்கள் எஜமான். You are a follower. நீங்கள் பின்பற்றுகிறவர்கள். Who's follower? யாருடைய பின்பற்றுகிறீர்கள்? The Lord's follower. ஆண்டவரை பின்பற்றுகிறீர்கள். The follower of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். You are following. You are a people of the way. நீங்கள் ஒரு மார்க்கத்தை கொண்டிருக்கிற ஜனங்கள். You are following a way. நீங்கள் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்கள். You are following the way of the அந்த எஜமானுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள். You are not tracking your own path. நீங்கள் உங்கள் சொந்த வழியை நீங்கள் பின்பற்றவில்லை. But you are following the path of the one who is going before you. உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிற அவருடைய பாதையை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். As I have shared this before, நான் பகிர்ந்து கொண்டது போல, the disciple is one who follows another steps. சீஷர் என்பவர் உன்னருடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறவர் என்பதாகும். Yes, that's அதுவே சீஷனாகும். You know, so that word is a very deep. ஆகவே அந்த வார்த்தை மிக ஆழமான அர்த்தத்தை கொண்டது. And the reality is that we have lost today the real meaning of the word. ஆனால் உண்மை என்னவெனில் இன்று நாம் அந்த சீஷன் என்கிற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தத்தை இழந்து விட்டோம். So let me underline this. அதை மறுபடியும் நான் கோடிட்டு காண்பிக்கிறேன். When you study the word of God, தேவ வார்த்தையை படிக்கும் பொழுது, we read again and again about disciples. சீஷர்களை குறித்து மறுபடியும் வாசிக்கிறோம். In the local church. இந்த உள்ளூர் சபையிலே. But we don't read about men. ஆனால் நாம் அங்கத்தினர் என்பதை நாம் வாசிக்கிறதில்லை. You know, yes, now I will come to that later on as the Lord would lead us. தேவன் வழிநடத்துவதை நான் பார்க்கலாம். Discipleship is not a communication of knowledge. அந்த சீஷத்துவம் என்பது அந்த அறிவை தெரியப்படுத்துகிறது அல்ல. Discipleship is not a communication of knowledge. சீஷத்துவம் என்பது அறிவை தெரியப்படுத்துகிறது அல்ல. Discipleship. How do you translate in Hindi? Discipleship. Yes. Or discipleship is not a communication of knowledge. சீஷத்துவம் என்பது அந்த அறிவினுடைய அறிவை தெரியப்படுத்துவதல் அல்ல. Yes. Discipleship is not a communication of knowledge. சீஷத்துவம் என்பது அறிவை தெரியப்படுத்துதல் அல்ல. But discipleship is a communication of life. ஆனால் சீஷத்துவம் என்பது ஜீவனை வெளிப்படுத்துவதாகும், வழங்குவதாகும். Yes. Oh, may God help us to understand that. இதை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். I would like to say that again, discipleship is not a communication of knowledge, but discipleship is a communication of life. சீஷத்துவம் என்பது அறிவை தெரியப்படுத்துதல் அல்ல. சீஷத்துவம் என்பது அந்த ஜீவனை வழங்குவதாகும். The Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
said in John chapter 6. யோவான் 6 அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். John chapter 6. யோவான் 6 அதிகாரம் verse 63. 63 வசனம். The Lord Jesus said. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லி இருக்கிறார். It is the spirit that quickeneth, the flesh profiteth nothing. The words that I speak unto you, they are spirit and they are life. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. Yes. The word that I have spoken to you, நான் பேசிய அந்த வார்த்தைகள், they are spirit and they are life. அவைகள் ஆவியும் ஜீவனாயும் இருக்கிறது. And what did Jesus mean? இதனுடைய அர்த்தம் என்ன? Jesus meant this. இயேசு இதை குறிக்கிறார். The word that I have spoken unto you, நான் சொல்லிய வசனங்கள் உங்களுக்கு, the language I speak to you, நான் பேசுகிற அந்த பாஷையானது, is not a letter word in language. அந்த பாஷையில் இருக்கிற எழுத்தின் வடிவம் அல்ல. Yes, that's what he அவர் குறிக்கிறார். Let me say that again. What Jesus meant by that, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், the word I have spoken to you, நான் சொல்லிய வசனங்கள் உங்களுக்கு, the language I have spoken to you, பாஷை உங்களுக்கு, is not a letter word in language. அந்த பாஷையில் இருக்கிற எழுத்தின்படியான வடிவம் அல்ல. Yes, is not a letter word in language. அந்த பாஷையில் இருக்கிற எழுத்தின் வடிவம் அல்ல. It is life. அது ஜீவன். It is spirit. அது ஆவி. Hallelujah. This is incredibly significant. இது மிகவும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. Yes. The words that I speak unto you, they are spirit and life. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் அவைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. Not the letter word in language. அந்த பாஷையில் இருக்கிற எழுத்தின் வடிவம் அல்ல. But the words that I have spoken, the spirit. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. This is what the Lord was really saying to his disciples. இதையே தன்னுடைய சீஷர்களுக்கு தேவன் சொல்லுகிறார். It is not mere communication of knowledge. அது ஏதோ ஒரு அறிவை தெரியப்படுத்துகிற காரியம் அல்ல. Yes, that's what he meant. இதையே அவர் சொல்லுகிறார். What I am speaking to you is spirit and life. It is not just knowledge, jankari. நான் பேசுகிற உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஏதோ ஒரு அறிவின் தெரியப்படுத்துகிறது காரியம் அல்ல. Yes. It's not mere communication of knowledge. அது ஏதோ ஒரு அறிவை தெரியப்படுத்துகிற காரியம் அல்ல. This is what the Lord was trying to convey to God's people. இதையே தேவ ஜனங்களுக்கு தேவன் சொல்ல விரும்புகிறார். This is what he was trying to say to his disciples. தன்னுடைய சீஷர்களுக்கு இதையே சொல்ல அவர் முயற்சித்தார். Yes. It's not mere communication of language or knowledge. ஏதோ ஒரு அறிவை தெரியப்படுத்துகிற காரியம் மாத்திரமல்ல. But communication of life. ஆனால் ஜீவனை அவர் வழங்குகிறார் என்ற அர்த்தம். And communication of spirit. ஆவியை அவர் கொடுக்கிறார் என்ற அர்த்தம். So primarily, முக்கியமாக discipleship என்பது is not teaching what one knows. ஒருவர் அறிந்திருந்த காரியத்தை கற்றுக் கொடுப்பதல்ல. Let's get it right, brother. Translation. So primarily, relationship is not teaching what one knows. ஆகவே பிரதானமாக நாம் என்ன பார்க்கிறோம் எனில், ஒருவர் அறிந்த காரியத்தை கற்றுக் கொடுப்பது என்பது சீஷத்துவம் அல்ல. Is not teaching what one knows or somebody. ஒருவர் அறிந்திருக்கிறதை இன்னொருவருக்கு கற்றுக் கொடுப்பது என்பது அல்ல. Correct. ஜிஸ்கா பாஸ் குச் நாலேஜ் ஹை உஸ்கோ தூசரே கோ தேனா வோ நஹீ ஹை டிசைபிள்ஷிப். ஒருவர் பெற்றிருக்கிற அறிவை வழங்குவதல்ல. That's the way majority of people think about discipleship. இப்படியாகவே அநேகர் சீஷத்துவத்தை குறித்து நினைக்கிறார்கள். You know, discipleship training. சீஷத்துவ பயிற்சி. Discipleship program. காரியம். You know, we too have been involved in the early years about this. இதை குறித்து நாங்களும் இப்படி ஈடுபட்டிருந்திருக்கிறோம் ஆரம்பத்திலே. And may God help us to understand. ஆனால் தேவன் இதை புரிந்துகொள்ள உதவி செய்யட்டும். So primarily, பிரதானமாக discipleship is not teaching what one knows. ஒருவர் அறிந்திருக்க காரியத்தை கற்றுக் கொடுப்பது என்பது சீஷத்துவம் அல்ல. To another person. But it is becoming
what another has become. ஆனால் உன்னர்வர் எப்படியாக மாறி இருக்கிறாரோ அதே போல மாறுவது. It is becoming what another man is or another person is. மனிதன் இன்னொரு நபர் எப்படியாக இருக்கிறாரோ அப்படியாக மாறுவது சீசத்துவமாக. Amen. Amen. Does that make any sense? உங்களுக்கு ஒரு புரிதலை தருகிறதா? Do we understand? புரிகிறீர்களா? So this is what discipleship really is. இதுவே உண்மையான சீசத்துவத்தின் அர்த்தமாகும். And the Lord made it very, very clear. இங்கு தேவன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். In the Gospels and as we read the book of Acts, we are able to see it very clearly, and also we can see that in the epistles. இதை நாம் சுவிசேஷ புத்தகங்களிலும் அப்போஸ்தல நடபடிகளிலும் நிருபங்களிலும் தெளிவாக பார்க்கிறோம். You know, and there is so much that we need to be cleansed of and washed away, you know, from, you know, there are many things that which are, you know, in our minds which needs to be washed away. நம்முடைய சிந்தையில் இருக்கிற அநேக காரியங்கள் கழுவப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது, சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. So it is not teaching so many things from God's word to somebody else. ஆகவே வேத வசனத்திலிருந்து ஒருவருக்கு அநேக காரியங்களை கற்றுத் தருவது போதிக்கிறதல்ல. It is to become what the other person is. ஆனால் அந்த அடுத்த நபர் எப்படியாக இருக்கிறாரோ அப்படியாகவே மாறுவதாகும். Yes, or to become what another is. இன்னொரு நபரை போல மாறுவதாகும். Discipleship then is not a communication of knowledge. அப்படியாக சீஷத்துவம் என்பது அறிவை வெளிப்படுத்துதல் அல்ல. But a communication ஆனால் of life. ஜீவனை வழங்குவதாகும். And the communication of ஆவியை வழங்குவதாகும். So we need to understand that, you know, the local church is filled with disciples. ஆகவே அந்த உள்ளூர் சபைகள் சீஷர்களால் நிறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். Yes. And they are in a process of being disciple or in they are in discipleship. அப்படியாக அவர்கள் சீஷர்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக அவர்கள் சீஷத்துவத்தில் காணப்படுகிறார்கள். That's very, very important. இது மிக மிக முக்கியமாகும். Yes. We all are followers of Christ. நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். We are to come into his likeness. நாம் அவரை போல அவருடைய சாயலாக மாற வேண்டும். Yes. We are becoming Christ in our lives. நாம் கிறிஸ்துவாகவே நம்முடைய வாழ்வில் மாறிக்கொண்டிருக்கிறோம். Progressively we are coming into that fullness. தொடர்ச்சியாக அந்த நிறைவுக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். Yes. Yes. So therefore, you know, making disciples is different from winning souls. சீஷராக சீஷராக்குவது என்பது அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்கு வித்தியாசம் உண்டு. Now today a term that is very well known is winning souls. நாம் இன்று அதிகமாக கேட்பது a term that is well known is winning souls. இன்று நாம் அதிகமாக கேட்கிற வார்த்தை என்னவெனில் ஆத்ம ஆதாயம் என்பதாகும். Yes. But remember, ஆனால் the command that the Lord gave to the early apostles. ஆனால் ஆதி அப்போஸ்தலருக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்னவெனில் you know, preach and make disciples. நீங்கள் பிரசங்கித்து சீஷராக்குங்கள் என்றார். Not just winning souls. ஆத்மாவை ஆதாயப்படுத்துவது மாத்திரமல்ல. You know, that is a modern term. இது ஒரு நவீன வார்த்தையாகும். நவீன கால வார்த்தையாகும். Over the years that thought has that term has evolved among the evangelicals. இவ்வளவு வருடங்களாக இந்த அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் மத்தியில் இது காணப்படுகிறது. And winning souls. ஆகவே and so on and so forth. ஆத்ம ஆதாயம் ஆத்ம அறுவடை. But that's not what the scripture tells. இப்படியாக காணப்படுகிறது. ஆனால் வேதம் இதை சொல்லுகிறது இல்லை. Make disciples, go into all the நீங்கள் சகல உலகத்திற்கும் preach and teach and make நீங்கள் உலகம் முழுவதும் சென்று நீங்கள் போதித்து சீஷராக்குங்கள் என்றே வேதம் சொல்லுகிறது. And that's what we read in இதையே நாம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். You know, make disciples, சீஷராக்குங்கள். Discipleship then is not a communication of knowledge but a communication of life and spirit. ஆகவே சீஷத்துவம் என்பது அந்த அறிவை தெரியப்படுத்துகிறது அல்ல, அது ஆவியையும் ஜீவனையும் தெரியப்படுத்துகிறதாகும். It's not teaching what one knows to another person. ஒருவர் அறிந்த காரியத்தை இன்னொரு நபருக்கு கற்றுக் கொடுப்பது அல்ல, but becoming the other person is அந்த நபரை போலவே மாறுவதாகும். Oh my God. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும்.
Now, isn't it true, even when we look into the life of the apostles, 1 Corinthians is a great challenge இது மிகப்பெரிய நமக்கு ஒரு சவாலாகும் for the church of Jesus Christ. 1 Corinthians and chapter 11, there are several scriptures, but I've taken two scripture portions to bring in. இது இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு ஒரு சவாலாகும் 1 கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரம். The apostle Paul says here in chapter 11 and verse 1, be followers of me even as I am of Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். Yes. Be a follower of me. என்னை even as I am a follower of Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். And again Philippians chapter 3. பிலிப்பியர்களுக்கு நிருபம் 3 ஆம் அதிகாரம். Yes. Verse 17. 17 ஆம் வசனம். Brethren, be followers together with of me. சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவீர்களாகி. Yes, and mark them which walk as ye have us for an ensign. நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். So these two scriptures tell us very clearly. இந்த இரண்டு வேதங்களும் நமக்கு தெளிவாக சொல்கிறது. You know, he desired the early, you know, disciples who came into, you know, saving experience, salvation in their lives to follow the apostle Paul and be a follower of Christ. அப்படியாக ఆది காலத்திலே விசுவாசத்திலே வந்த அந்த புதிய விசுவாசிகளுக்கு பவுலானவர் சொல்கிறார், என்னை நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். You know, so we see that those disciples were to follow these apostles. அந்த விசுவாசிகள் அந்த விசுவாசிகளும் சீஷர்களும் அப்போஸ்தல் பவுலை பின்பற்றினார்கள். Yes, follow me even as I follow Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். So Paul was not just teaching something what he knows. அவர் அறிந்த ஏதோ ஒரு காரியத்தை அவர் போதிக்கவில்லை. He was communicating life. அவர் ஜீவனை அவர் பிரதிபலித்து காண்பித்தார். Discipleship is communication of life and spirit. ஆகவே அந்த சீஷத்துவம் என்பது அந்த ஆவியையும் ஜீவனையும் தெரியப்படுத்துகிறதாகும். That is true discipleship. அதுவே உண்மையான சீஷத்துவமாகும். But the church of Jesus Christ has moved far away from it. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சபையானது இதை விட்டு மிக தூரம் போய் விட்டது. So in the local church. ஆகவே இந்த உள்ளூர் சபையிலே we are all disciples of Christ. நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சீஷர்களாகும். And discipleship is a communication of life. அப்படியாக சீஷத்துவம் என்பது ஜீவனுடைய தொடர்பாக இருக்கிறது. And so what a great responsibility. அது என்ன ஒரு மிகப்பெரிய பொறுப்பாகும் இது. It's not just coming and give my tithes and I give you my presents and I just come and go, but you are a man and woman who is to communicate life. ஆகவே ஏதோ சபைக்கு வந்து நான் வந்து போகிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன் என்பது முக்கியமல்ல. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் ஜீவனை வெளிப்படுத்த வேண்டும். தயவு செய்து every church has got membership form. எல்லா சபையும் அந்த விண்ணப்ப படிவங்கள் அங்கத்தினருக்கு வைத்திருக்கிறார்கள். You know, everything you can see that everywhere in the world today. இதை நீங்கள் உலகம் முழுவதையும் நீங்கள் பார்க்கலாம். Somebody may have a doubt about that word. இந்த வார்த்தையை குறித்து சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். And they may take even a scripture and quote to me. வேத பகுதியிலிருந்து எனக்கு சொல்லலாம். But I'm not touching that. ஆனால் அந்த வேதத்தை வேத பகுதி நான் சொல்லவில்லை. But what I'm trying to say here is முயற்சிக்கிறேன் என்றால் that word member அந்த அங்கத்தினர் is not what we see in the scripture. அது வேதத்தில் நாம் வாசிக்கிறதில்லை. Though you may find a word அந்த member அந்த அங்கத்தினர் என்கிற வார்த்தையை நாம் பார்த்தாலும் I will come to that later on. Not today but another time in a continuation of our நம்முடைய meditation. நம்முடைய தியானத்தின் தொடர்ச்சியில் இன்னொரு நாளில் இதை குறித்து நாம் பார்ப்போம். But let's concentrate on what God is speaking ஆனால் to us today. தேவன் பேசுகிற வார்த்தைக்கு நாம் தெரிந்திருப்போம். Discipleship is a communication of life. சீஷத்துவம் என்பது ஜீவனை தெரிவிப்பதாக இருக்கிறது. And that is my responsibility in the local church where God has placed me. இதுவே என்னுடைய உள்ளூர் சபையிலே எனக்கு வைக்கப்பட்ட பொறுப்பாக இருக்கிறது. We communicate the life of the Lord progressively. நாம் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். We receive it from அவரிலிருந்து அதை நாம் பெறுகிறோம். And we communicate to மற்றவர்களுக்கு அதை நாம் தெரியப்படுத்துகிறோம்.
we see from the life of Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்து பார்க்கிறோம். And we look into the scriptures. நாம் வேதத்திலே பார்க்கிறோம். You know, I was able to see three ways that Jesus Christ taught. மூன்று விதங்களிலே இயேசுவானவர் போதித்தார் என்று என்னால் காண முடிந்தது. One is his teaching involved information. அவருடைய போதனையிலே தகவல்கள் இருந்தது. He included information. அதிலே in what he taught and preached there was information. அவர் என்ன போதித்து பிரசங்கித்தாரோ அதிலே தகவல்கள் இருந்தது. There was information. அதிலே தகவல்கள் செய்தி இருந்தது. Yes. Yeah. There was information. அதிலே செய்தி இருந்தது. And there was formation. அதற்கப்புறம் அதிலே ஒரு உருவாக்கம் இருந்தது. And there was revelation. அதற்கப்புறமாக வெளிப்பாடுதல் இருந்தது. In that which Jesus taught and preached there were three things. இயேசுவானவர் போதித்து பிரசங்கித்ததிலே மூன்று காரியங்கள் இருந்தது. There was information. அதிலே தகவல்கள் ஒன்று. And there was formation. இரண்டாவது உருவாக்கம். Formation. இரண்டாவது உருவாக்கம். Formation, form. Formation. Formation. Yes. That Christ may be formed in you. Yes. Nirman. Formation and revelation. மூன்றாவது வெளிப்படுதல் ஆகும். Now information is not bad in itself. அதுவே இந்த தகவல் என்பது அது தனக்குத்தானே அது குறைவானதல்ல. But for information is the minimum part of the teaching, minimum part of the teaching. ஆகவே இந்த போதனையிலே மிக குறைவான அளவே தகவல்கள் பெறுகிறது. Yes, please understand. புரிந்து கொள்ளுங்கள். According to God's வார்த்தையின்படியாக, when we look at the life of Jesus and his teaching, இயேசுவின் வாழ்க்கையும் அவருடைய போதனையும் நாம் பார்க்கும் பொழுது, you know, information was only a little portion of his அவருடைய போதனையிலே அந்த தகவல்கள் மிக குறைவான அளவை பெற்றிருந்தது. It is basic part of the ministry of அது Jesus. அவருடைய ஊழியத்தினுடைய அத்திபாரமாகும் அடித்தளமாகும் அடிப்படையாகும். You know, and that information there, அங்க இருக்கிறதான அந்த தகவல்கள், it is simply to inform. அது தெரியப்படுத்துகிற ஒரு சாதாரண வேலையை செய்தது. Yes, simply to inform. அது தெரியப்படுத்துகிற காரியம் மட்டுமே. And why that information was given? ஏன் அந்த தகவல் கொடுக்கப்பட்டதனில், the Lord you gave some information as he அவர் போதித்த பொழுது சில தகவல்களை தேவன் தெரியப்படுத்தினார். Yes, and it is to awake an interest in the things that you have been informed. நீங்கள் கேட்கிற அந்த காரியங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு வாஞ்சை வரும்படியாக உங்களை எழுப்பும்படியாக அது சொல்லப்பட்டது. சொன்னார். உங்களுக்கு ஒரு விருப்பத்தை எழுப்பும்படியாக உங்களிலே. Correct. Yes. That information was given in what he taught was to bring about an awake. To awake you or to bring you into an interest to seek after. அவர் போதித்த காரியங்களில் இருந்த தகவல்களானது கேட்கிறவர்கள் அதை கேட்டு விருப்பமாக இன்னும் அதிகமாக தேட வேண்டும் என்பதாக இருந்தது. ஆகவே இயேசு போதித்த காரியங்களிலே there was a very little portion of information. மிக குறைந்த அளவு தகவல்கள் இருந்தது. Information was very little. தகவல்கள் மிக குறைவாக இருந்தது. And he spoke or gave that information. அந்த தகவல்களை அவர் பேசினார். To awaken interest in the hearer. அந்த கேட்கிறவர்களிடையே ஒரு வாஞ்சை எழுப்பும்படியாக about that which has been informed. அந்த தகவல்களில் இருக்கிற காரியங்களை பரிமுடியாக that information அந்த தகவலின் மூலமாக he may be awakened or brought into a keen desire. அதன் மூலமாக ஒரு ஆர்வத்தை எழுப்பும்படியாக தேவன் பேசினார். It brings in a desire to seek after it. அதை மிக ஆர்வமாக தேடும்படியாக அதை பேசினார். Yes. You know that Jesus Christ spoke many parables. இயேசுவானவர் பலவிதமான ஓமைகளை பேசியிருக்கிறார். He spoke the parables of the sower. அந்த விதை விதைக்கனுடைய ஓமையை பேசியிருக்கிறார்.
And what he desired was, when he spoke about these things, some of them may ask some questions to him. அவர் என்ன விரும்பினார் என்றால், இதை அவர் பேசும் பொழுது சிலர் கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்பினார். They may come to him and say, what that really அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று சிலர் கேட்கும். That they would have an interest to hear more. இன்னும் அதிகமாக கேட்க வாஞ்சை வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். You know, so that information was given to them through the parable or some other matters. It was to awaken them and bring them to a desire to see. ஆகவே அவர் சொல்லிய பலவிதமான ஓமைகளிலும் பல காரியங்களிலும் அவர் அந்த வாஞ்சையை எழுப்பும்படியாக அந்த தகவல்களை சொன்னார். Yes. The most unfortunate thing about the church இந்த சபையை குறித்து மிக துரதிஷ்டவசமான நிலை, that many many believers are happy with information. பெரும்பான்மையான ஜனங்கள் அந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் திருப்தியாக இருக்கிறார்கள். In the days of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்தது போல, many people who heard, they were happy about what he spoke. கேட்ட அநேக ஜனங்கள் அந்த காரியத்தை குறித்து சந்தோஷமாய் போய்விட்டார்கள். It did not bring them to a place of awakening to seek after what he said. அவர்கள் அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் கேட்டு எழும்பி அவர்கள் கேட்கவில்லை. No, அந்த இடத்திற்கு வரவில்லை. Feel the greatest problem we find today among believers, among God's people, is that they heard something and they feel they know. இந்த தேவ ஜனங்களிலே காணப்படுகிற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் கேட்கிற காரியத்தினால் திருப்தி படுகிறார்கள். And most unfortunately, மிக துரதிஷ்டவசமாக, the church realm has made information teaching an end. அப்படியாக சபை மண்டலமானது அந்த தகவல்களை கொடுத்துவிட்டு அதை அப்படியே முடித்துக் கொள்கிறது. Unfortunately, the church realm has made information teaching an end in itself. அந்த சபை மண்டலமானது தகவல்களினுடைய போதனையை அதை முடிவாக வைத்திருக்கிறது. Information teaching. அந்த போதனையிலே இருக்கும் தகவல்களையே முடிவாக இன்றைய சபை வைத்திருக்கிறது. சூஜனா தேனேவாலா சிக்ஷா has become an end in itself. அது தனக்கு தானே ஒரு முடிவாக இருக்கிறது. Yes. It has become an end. அது ஒரு முடிவாக மாறிவிட்டது. அது ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும். அது ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும். You know, this information is to stir something in you. அந்த தகவலானது உங்களுக்குள்ளாக ஒன்றை எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. It is to awaken you. அது உங்களை எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. It is to stir you. உங்களை உற்சாகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. But that has become an end. ஆனால் அதுவே அது முடிவாக மாறிவிட்டது. That is a sad thing that we see. அதுவே துரதிஷ்டவசமான காரியமாகும். It is to lead us to seek the Lord further. இது தேவனை இன்னும் அதிகமாக தேட நம்மை உந்த தள்ள வேண்டும். You know, and we know that that's what we see in all the teaching of the Lord. இதுவே நாம் இயேசுவினுடைய எல்லா போதனைகளிலும் பார்க்கிறோம். All right. Now I would like to say, as I said, there are three ways, three things involved in the teaching of Jesus. நான் சொன்னது போல இயேசுவினுடைய போதனையிலே மூன்று காரியங்கள் இருந்தது. One was information. ஒன்று தகவல். And one is formation. ஒன்று உருவாக்கம். Now Jesus' favorite method of teaching his disciples was through formation. அப்படியாக அந்த உருவாக்கத்தின் மூலமாக போதிக்கிற அந்த காரியத்தை இயேசுவானவர் மிக வாஞ்சையாக விரும்பினார். It was through formation. அது உருவாக்கத்தின் மூலமாக. There was information. அந்த தகவல் இருந்தது. But that was only a minor part. ஆனால் அதில் மிக குறைவாகவே அது பங்காகும். You know, but the favorite method of the teaching that Jesus Christ had for his disciples was through formation. அப்படியாக தன்னுடைய சீடர்களுக்கு இயேசுவானவர் மிகவும் விரும்பிய போதனை என்னவென்றால், உருவாக்குதலின் மூலமாக வருகிற போதனை. That was his favorite. அதுவே அவர் மிகவும் விரும்பிய ஒரு காரியம். Now remember one. இப்படி நீங்கள் formation உருவாக்குதல் comes not by telling people things. காரியங்களை ஜனங்களுக்கு சொல்வதன் மூலமாக வருகிறதில்லை. That's very important. இது மிக முக்கியமாகும். Formation comes not by telling people things they should know. அவர்கள் அறிய வேண்டிய காரியத்தை சொல்வதின் மூலமாக உருவாக்கம் வருகிறதில்லை. But formation comes by commanding them
to do specific சில குறிப்பிட்ட காரியங்களை செய்வதற்கு கட்டளை கொடுப்பதன் மூலமாகவே அந்த உருவாக்கம் வருகிறது. Yes, now that's very very important. இது மிக மிக முக்கியமாகும் தேவஜனங்களே. Let me say that again. It will be difficult because we are going to get into a conflict in our thought realm. Formations comes not by telling people things that they should know. Saying that you should know this. You should know that. Yes. Formation doesn't happen like that. But formation comes by commanding them to do specific things. ஆனால் உருவாக்கம் என்பது சில குறிப்பிட்ட காரியங்களை செய்வதற்கு கட்டளை கொடுப்பதன் மூலமாக வருகிறது. Now that's very very predominant in the ministry of Jesus. இதுவே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே பிரதானமாக காணப்பட்டது. Yes. You know, it's very encouraging, you know, to see the word of God in the light. இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே வேத வசனத்தை பார்ப்பது மிகவும் You know, you can never find Jesus Christ preaching inspirational, emotional sermons and messages. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு கவர்ந்திருக்கிறதான உணர்ச்சிகளை தூண்டுகிறதான பிரசங்கத்தை அவர் பேசவில்லை, அவர் பிரசங்கிக்கவில்லை என்பதை அறிவது மிக முக்கியம். We cannot find Jesus Christ preaching inspirational on emotional sermons or messages. இயேசு கிறிஸ்துவானவர் கவர்ந்திருக்கிற ஒரு பிரசங்கத்தையோ உணர்ச்சிகளை தூண்டுகிற பிரசங்கத்தையோ பேசுகிறதையோ அவர் போதிக்கிறதையோ நாம் பார்க்கிறதில்லை. Yes. He did not give a message. அப்படிப்பட்ட ஒரு போதனை அவர் சொல்லவில்லை, செய்தியை சொல்லவில்லை. Yes. You may be alarmed about. இதை குறித்து நீங்கள் அதிர்ச்சி அடையலாம். But ஆனால் அதுவே சத்தியம். Read for yourself the gospel. நீங்கள் சுவிசேஷ புத்தகங்களை வாசித்து பாருங்கள். You never find Jesus Christ giving an emotional sermon, an inspirational sermon or அப்படியாக கேட்கிறவர்களை கவர்ந்திருக்கிறதான உணர்ச்சிகளை தூண்டுகிறதான ஒரு போதனையை அவர் பேசவே இல்லை. Now I may be misunderstood by many பல பிரசங்கியார் நான் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். But let's understand it by the word. ஆனால் தேவ வார்த்தையினாலும் புரிந்து கொள்வோம். ஆனால் இன்றோ Most of the preachers and leaders ஆவிக்குரிய தலைவர்கள் இதை செய்கிறார்கள். While organ plays, அந்த இசை இசைக்கப்படுகிறது. While organ is being played, இசை இசைக்கப்படும் பொழுது. And the choir sings, அந்த பாடல்கள் பாடப்படும் பொழுது. A soft song, ஒரு மென்மையான பாடல். Consider Jesus Christ, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். We try to coax people to make decisions. அப்படியாக அந்த ஜனங்களை முடிவெடுக்க நாம் தள்ளுகிறோம். You know, somehow persuade them. எப்படியாவது அவர்களை பிடித்து பின்பற்றி உணர்வு பூர்வமாக அவர்களை கவர்ந்தெழுத்து ஒரு முடிவெடுங்கள். எதற்கு முடிவெடுக்க வேண்டும்? Jesus did not suggest or plead. இயேசு கிறிஸ்துவானவர் ஆலோசனை கொடுக்கவில்லை, இல்லாவிட்டால் கெஞ்சவில்லை. Suggestion. அவர் உங்களுக்கு Jesus did not suggest. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஆலோசனை கொடுக்கவில்லை. Suggest okay. யோசனை கொடுக்கவில்லை. நைனே. He gave commands. அவர் கட்டளைகளை கொடுக்கிறவர். It may surprise us. இந்த இரவு உங்களை அதிர்ச்சி அடைய செய்யலாம். But it's good for us to keep an open heart and இதை நாம் திறந்த மனதோடு கூட பார்ப்பது அவசியமாகும். Yes. அது நமக்கு நல்லது. He always commanded. அவர் எப்பொழுதும் கட்டளை கொடுத்தார். If we would be under the lordship of நீங்கள் கர்த்தத்துவத்திற்கு கீழாக இருந்தால் If we would be under the lordship of இயேசு கிறிஸ்துவினுடைய கீழாக அவர் கட்டளைக்கு இருந்தால் lordship of கர்த்தத்துவத்திற்கு கீழாக இருந்தால் If we are under the lordship of நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் then we must also be like him. நாம் அவரே போல இருக்க வேண்டும். Yes. You know, this is the difference between preaching a personal savior and preaching Christ as the Lord. இதுவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிவிப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக அறிவிப்பதற்கும் உள்ள வித்தியாசமாகும்.
to preach Jesus Christ as personal savior. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிவிப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக அறிவிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் இது. To preach Christ Jesus as the Lord. These are two different things. இந்த இரண்டும் வேறுபட்ட காரியங்களாகும். Yes. When we are under the lordship of நாம் Christ. நாம் கர்த்தருக்கு கீழாக இருக்கும் பொழுது just say, you know, we would say, if we are really walking in the under the lordship of Christ, நம்முடைய வாழ்விலே தேவனுடைய வார்த்தையின் கீழாக நாம் நடக்கும் பொழுது, then our attitude will be, just say the word Lord and thy servant will do it. தேவனே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்பதாகவே நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். நை Lord, you speak a word. சொல்லும் and thy servant will do it. அதை செய்வேன் என்பதாக இருக்கும். Yes. Lord, you speak a word and I will do it. தேவனே நீ வார்த்தையை பேசும் நான் செல்வேன் நான் செய்வேன் என்பதாக இருக்கும். Yes. Thy servant will do it. அடியேன் கேட்கிறேன் உம்முடைய ஊழியக்காரன் கேட்கிறேன். You know, we don't need the Lord to plead with us. தேவன் நம்மோடு கூட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. Do you understand what I am saying? புரியுதா உங்களுக்கு? You know, if we are experiencing his lordship, அவருடைய கர்த்தத்துவத்தை நாம் அனுபவிப்போம். And we are true disciples. அவருடைய சீஷராக இருப்போம் எனில், the master doesn't have to plead with us. எஜமானவர் நம்மோடு கூட கெஞ்ச தேவையில்லை. The attitude of the disciple is, Lord, speak and thy servant will do it. எஜமானே சொல்லும் அடிமையன் செய்வேன் என்கிறதாகவே அந்த அடிமையின் அந்த சீஷனுடைய செயல்பாடு இருக்கும். But that's not ஆனால் அது இப்பொழுது காணப்படுகிறது இல்லையே. We are seeing in a Christendom where Christ is presented as one who is pleading and who is suggesting things to us. இன்றைய கிறிஸ்துவ வட்டாரங்களிலே இயேசு கிறிஸ்துவானவர் ஆலோசனை செய்கிறவராகவும் கொடுக்கிறவராகவும் கெஞ்சுகிறவராகவும் காண்பிக்கப்படுகிறார். Remember, brothers and sisters, தேவ ஜனங்களே உணருங்கள், we don't need inspirational sermons and appeals. அப்படியாக அந்த கவர்ந்திழுக்கிறதான அந்த கெஞ்சுகிறதான பிரசங்கம் நமக்கு தேவையில்லை. Emotional sermons and appeals. அப்படிப்பட்டதான உணர்ச்சிகளை தூண்டுகிற பிரசங்கம் நமக்கு தேவையில்லை. The Lord never used that. இயேசுவானவர் இதை பயன்படுத்தவே இல்லை. Formation of life came into God's people through commands that were given to them. தேவ ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளைகளின் மூலமாகவே ஜீவனானது அவர்களிலே உருவானது. Jesus didn't have to preach his disciples emotional and inspirational messages. அப்படியாக தன்னுடைய சீஷர்களுக்கு இயேசுவானவர் கவர்ந்திழுக்கிற உணர்ச்சிகளை தூண்டுகிற பிரசங்கத்தை சொல்ல அவசியம் இல்லை. The Lord did not say to his disciples. தன்னுடைய சீஷர்களுக்கு இயேசுவானவர் சொல்லவில்லை. After he was raised up from the dead, மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் he met with them. அவர்களை சந்தித்தார். He did not tell them. அவர்களுக்கு சொல்லார், Oh my disciples. என் சீஷர்களே. Oh my disciples. என் சீஷர்களே. Look at the lost souls around you. அழிகிற ஆத்துமாக்களை பாருங்கள். Each time the clock strikes. ஒவ்வொரு முறை கடிகாரம் முன்னோக்கி செல்லும் பொழுது. Each time the clock strikes. ஒவ்வொரு முறை அந்த கடிகாரத்தின் முள் நகரும் பொழுது. The people who are going into hell. நரகத்திற்கு போகிற ஜனங்களை யோசித்து பாருங்கள். Don't you feel sorry for them? அவர்களுக்கு நீங்கள் கவலைப்படுகிறது இல்லையா? Don't you hear them shouting and crying from hell? அவர்கள் நரகத்திலே இருந்து அவர்கள் கதறுகிறதை கேட்கிறது இல்லையா? Therefore please go into all the world. தயவு செய்து நீங்கள் எல்லா ஜாதிகளுக்கும் செல்லுங்கள். Amen. I may sound funny today. நான் கேட்பது உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்கலாம். But that is not what Jesus said. ஆனால் இயேசுவானவர் இதையே சொன்னார். All authority is given உங்களுக்கு எல்லா எனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டது. Therefore go into all. ஆகவே உலகத்திற்கு செல்லுங்கள். He not suggested. அவர்களுக்கு அவர் யோசனை கொடுக்கவில்லை. He did not plead with them. அவர் கெஞ்சவில்லை. Rather he commanded them go. ஆனால் அவர் மாறாக போங்கள் என்று கட்டளை கொடுத்தார். Hallelujah. I want to tell you saints of God. தேவ ஜனங்களே நான் சொல்கிறேன். If there has to be formation of life in us, we need to see that God commands and we obey. நமக்குள்ளாக ஜீவன் உருவாக வேண்டுமெனில் நாம் தேவன் கட்டளை கொடுக்கிறவராகவும் நாம் கீழ்ப்படியவர்களாகவும் இருக்க வேண்டும். God commands and we obey. அவர் கட்டளை கொடுக்கிறவராகவும் நாம் கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும். That is how formation of life. அப்படியாகவே ஜீவன் உருவாகிறது. Not by pleading and requesting and you know
emotionally saying things. That's not what. ஏதோ தாழ்மையாக வேண்டுவதினாலும் கெஞ்சுவதினாலும். I know I could be misunderstood. தாழ்மையாக வேண்டுவதினாலும் கெஞ்சுவதினாலும் உணர்வு தூண்டுவதினாலும் வருகிறது. ஆனால் தேவ வசனத்தை நான் பேசுகிறேன். Now when we turn to the book of gospel or gospel of Luke. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம். Because there it is very அங்கே short. அங்கே லூக் chapter 9. தெளிவாக பார்க்கிறோம். 9 அதிகாரம். Verse 1 onwards, I will read quickly. The time is almost up there. It's almost time up. I'll quickly finish. Luke 9, we won't read it in Hindi for saving time. Then he called his 12 disciples together and gave them power and authority over all devils and to cure diseases. And he sent them to preach the kingdom of God and to heal the sick. And he said unto them, take nothing for your journey, neither staves nor scrip, neither bread, neither money, neither have two coats apiece, and whatever and whatsoever house ye enter into, there abide and thence depart. And whosoever will not receive you, then go ye out that city, shake off the very dust from your feet for a testimony against them. And they departed. You know, he said unto them, go. அவர் சொன்னார் நீங்கள் போங்கள். He sent them. அவர் அனுப்பினார். And they departed. அவர்கள் புறப்பட்டு போனார்கள். Yes. Go to that city. அந்த கிராமத்துக்கு போங்கள். Knock at the door. கதவை தட்டுங்கள். Say peace. சமாதானம் என்று சொல்லுங்கள். And speak to them. பேசுங்கள். And heal the people. ஜனங்களை குணமாக்குங்கள். He commanded. அப்படியாக கட்டளை கொடுத்தார். He never said, would you please நீங்கள் போக முடியுமா என்று அவர் கேட்கவே இல்லை. Amen. அப்படியாக அவர் சொல்லவே இல்லை. Will you please go? தயவு செய்து போக முடியுமா? Will you please oblige me? எனக்கு நீங்கள் கீழ்ப்படிய முடியுமா? You know, today Christian, the church realm is become a place of obligation. இன்று சபை மண்டலமானது கடமை உணர்வால் நிறைந்திருக்கிறது. A place of obligation. அப்படியாக கடமை. A place of suggestion. ஒரு ஆலோசனை, ஒரு கடமை உணர்வு. That's why God's word comes and people think it's a suggestion from God. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது இது தேவனுடைய ஏதோ ஒரு யோசனை என்று நினைக்கிறார்கள். You know, whether you do it or don't, it doesn't matter. நீங்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறார்கள். It doesn't matter. பிரச்சனை இல்லை. Whether I obey, disobey, it doesn't matter. Next Sunday also I can come. கீழ் படிந்தாலும் கீழ் படியாவிட்டாலும் பரவாயில்லை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வரலாம். I am a member of this church. From where did we get this? இப்படிப்பட்ட மனப்பாங்கு எங்க இருந்து வருகிறது? It's all here. எல்லாம் இங்க இருந்து தான். We need to be cleansed. பரிசுத்தப்பட வேண்டும். We need to be delivered. அவர்கள் போனார்கள். Discipleship. சீஷத்துவம். Is through life. அது ஜீவனால் வருகிறது. Yes. Is communication of life. அது ஜீவனுடைய வெளிப்பாடாகும். Jesus taught. இயேசுவானவர் போதித்தார். And he taught them and formed life. அவர்களுக்கு போதித்து ஜீவனை அவர்களில் உருவாக்கினார். You know, the teaching of Jesus. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் was more through formation. அதிகமாக உருவாக்குதலால் இருந்தது. And that came through command of God. அது தேவனுடைய கட்டளையின் மூலமாக வந்தது. You know, so we see they went. அவர்களை நாம் பார்க்கிறோம். He never said would you அவர்கள் go. அவர் he said அவர் கெஞ்சவில்லை. அவர் சொன்னார் போ. Now look at that woman who was caught in அந்த பாவத்தினால் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பாருங்கள். You know, we நாம் see பார்க்கிறோம். In John chapter 8, I think, just a moment. If I can quickly go there and see. Yeah. The Lord asked them, where are your accusers? John chapter 8 and verse 10. Woman, where are those thine accusers? Hath no man condemned thee? She said, no man, Lord. And Jesus said unto her, neither do I condemn thee, go, sin no more. He did not say, please, my dear sister, please understand,
how merciful I have been to you. How I have been when you would have been died by now. And therefore, please don't go and repeat what you did in the past. He said, go and sin no more. It was a command. அப்படியாக இயேசுவானவர் அந்த ஸ்திரீக்கு சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். அவளோடு கூட தேவன் தாழ்மையாக வேண்டுகோள் விடுக்கவில்லை, சகோதரியே நீ இனிமேல் செய்ய வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம், இனிமே அப்படி வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீ போ என்று கட்டளை கொடுத்தார், இனிமே பாவம் செய்யாதே என்றார். His teaching involved formation. More than information, it was formation. His method was more formation. Formation doesn't come by telling people something, but it comes by a command. அப்படியாக ஜனங்களுக்கு சில காரியங்களை சொல்வதன் மூலமாக உருவாக்கம் வருவதில்லை, இது கட்டளையின் மூலமாக வருகிறது. Yes. I know the time has gone by. Just another minute and I'll close. Formational teaching உருவாக்கத்தினுடைய form lives through specific command. அப்படியாக சில குறிப்பிட்ட கட்டளைகளின் மூலமாக அந்த ஜீவனுடைய உருவாக்கம் உருவாக்கத்தின் போதனை வருகிறது. Form lives through specific command. அப்படியாக ஜீவனுடைய உருவாக்கம் தன்னுடைய போதனை சிலவித கட்டளைகளினால் குறிப்பாக சொல்வதனால் வருகிறது. Form lives through specific command. அப்படியாக அந்த ஜீவனை உருவாக்குகிற அந்த போதனையானது கட்டளைகளின் மூலமாக வருகிறது. So therefore it requires the leaders to stop being preachers. ஆகவே இந்த பிரசங்கியார்களுக்கு ஆவிக்குரிய the leaders have to be stop being mere preachers. ஆகவே ஆவிக்குரிய தலைவர்கள் ஒரு பிரசங்கியாகவே இருப்பதை நிறுத்த வேண்டும். நான் லீடர்ஸ் அக்வே லோக் பிரச்சாரக் சிர் பிரச்சாரன் நா ரஹே. ஆவிக்குரிய தலைவர்கள் பிரசங்கியாக மாத்திரம் இருக்கக்கூடாது. They are not to be mere teachers. அவர்கள் போதிக்கிறவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது. But they need to become அவர்கள் தகப்பன்களாக மாற வேண்டும். Elders in every local church. அந்த உள்ளூர் சபையிலிருக்க ஒவ்வொரு மூப்பரும் they are to be fathers in every local church. ஒவ்வொரு உள்ளூர் சபையிலே தகப்பன்களாக இருக்க வேண்டும். And the saints are to be like children. பரிசுத்தவான்கள் in பரிசுத்தவான்கள் உள்ளூர் சபையிலே பிள்ளைகளைப் போல குழந்தைகளைப் போல இருக்க வேண்டும். Saints of God, as I'm going to close tonight. இன்று நான் நிறைவு செய்ய போகிறேன். Let me stop with one important statement. ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். Dear brothers and sisters. தேவ ஜனங்களே. Learning does not come by hearing. கற்றுக்கொள்ளுதல் கேட்பதினால் வருகிறதில்லை. I would say that again. Learning does not come by hearing. கற்றுக்கொள்ளுதல் கேட்பதினால் வருகிறதில்லை. Learning does not come by mere hearing. அப்படியே கேட்பதினால் கற்றுக்கொள்ளுதல் வருகிறதில்லை. But learning comes by obeying. ஆனால் கற்றுக்கொள்ளுதல் கீழ்ப்படிதலின் மூலமாக வருகிறது. Please. But today in ஆனால் இந்த கிறிஸ்தவத்திலே everybody seem to have learned by merely hearing. எல்லோரும் கேட்பதின் மூலமாக கற்றுக்கொண்டோம் என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். The midst of God's இதுவே தேவ ஜனங்களின் மத்தியிலே நாம் பார்க்கிறோம். Learning does not come by hearing but by obeying. அப்படியாக கற்றுக்கொள்ளுதல் கேட்பதின் மூலமாக அல்ல, கீழ்ப்படிதலின் மூலமாக. Obedience is the key to learning. அப்படியாக கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்ளுதலுடைய சாவியாகும், in the kingdom of God. திறவுகோளாகும். And I would like to stop here. நான் நிறுத்த விரும்புகிறேன். With this statement. Learning does not come by hearing. கற்றுக்கொள்ளுதல் கேட்பதின் மூலமாக வருகிறதில்லை. But it comes by obeying. ஆனால் அது கீழ்ப்படிதலின் மூலமாக வருகிறது. Obedience is the key to learning in the kingdom. அப்படியாக கீழ்ப்படிதலே தேவ ராஜ்யத்தினுடைய தேவ ராஜ்யத்திலே கற்றுக்கொள்ளுதலின் திறவுகோளாகும். Jesus Christ இயேசுவானவர் போதித்தார். And his teaching போதனைகள் was
through command. கட்டளைகள் மூலமாக இருந்தது. You know, and that's where formation of life. அங்குதான் ஜீவனுடைய உருவாக்கம் வந்தது. And God willing, we will see more. இன்னும் அதிகமாக பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடைய தியானத்தில் பார்க்கலாம். May God really deliver us, brothers and sisters. Today the church is filled with people who think God's word is a suggestion, that he is trying to tell me something, it doesn't matter to me. But remember, read the Gospels and you will see, surprisingly, the Lord never pleaded. He never played on the emotions and he did not speak inspirational emotional messages to anybody. இங்க நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது தேவன் அந்த உணர்ச்சிகளை தூண்டுகிற அந்த கவர்ந்திருக்கிற செய்தியை பேசவே இல்லை. ஆனால் இந்த சபை மண்டலத்தை பார்க்கும் பொழுது அப்படியாக தேவ ஜனங்கள் நினைக்கிறார்கள் தேவ வார்த்தை ஏதோ ஒரு ஆலோசனை என்பது போல அப்படியாக இது காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். Shake our status quo a little bit. நம்மளுடைய அந்த Yes, may God help us. Be open for God to change our mentalities and attitude. Let's be saved in our நம்முடைய மன நிலையிலே நாம் விடுதலையாக்கப்படுவோம் நம்முடைய நிலைமையிலிருந்து நாம் வெளிவருவோம். Yes. Shall we all stand up and give? தேவனுடைய பிரசன்னத்தில் எழுந்து காணப்படுவோம். Thank you Jesus. Rodriguez, do you want to come forward and close? Heavenly Father, we thank you, we bless you for giving us this day, this evening to hear from you, from your throne. Father, you have indeed redeemed us by your blood and you have called us to be your disciples, to be those who bear your name, to be those who bear your testimony on this earth. Father, help us in our daily lives that we would not be those who would be satisfied by mere information, by mere learning, but help us that we would move on to a place where this information would transform into a formation of life in us. And through us, Lord, there would be a transformation of that life to others, Lord Father. We pray. We bring our lives to Thee this evening. Lord, much to ponder on. Lord, as Your word says, obedience is better than sacrifice. Lord, we know that many times Your counsels to us have been taken as an opinion, as an option, as a suggestion, but not as a command. But help us, Lord, that we would change our attitude. For You are a living God. The birds of the air, Lord, the living creatures, they obey your voice. But you have found it so difficult to get through the humans that are around in this world. For we have rebelled against you, seen you as an option and a suggestion. But help us that as the nature groans for you, we would be those who would be faithful to take you in your to take you, as you say, Lord, by your command, your word, Lord, we would take you, Lord Father. We thank you. We bless you. Help us to ponder on this word that you have spoken to us tonight. We bring our lives to you. In Jesus' most precious name we pray.